நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேச்ச லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுவேன் சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்துடைய பக்கத்து வீட்டில் தான் மாத்தேஸ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் இருந்திருக்கான் இந்த சிறுவன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து வயது வந்து பதினைஞ்சு தான் ஆரம்ப நாள் அதாவது அந்த போர்வலுக்குள்ள வந்து சுஜித்துங்கிற பையன் விழுந்த அந்த இருந்து கடைசி அந்த நாலு நாட்கள் நடந்த எல்லா விஷயங்களுமே கூட நின்று அங்கே ஒரு ஒரு விஷயமா என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த பையனுக்கு தெரியும் இப்படி இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கான் அது இப்போ வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடுக்கப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஆழ்துணைக்கு நேற்றில் சுஜித்துங்கிற சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து நாற்பது மணி அளவுக்கு வந்து தவறி விழுந்துட்டான் அந்த பையன் தவறி விழுந்த உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஓடி போய் அந்த போர்வல் பக்கத்துலேருந்து கதறி அழுதுருக்காங்க அழுதுட்டு என் பையனை எப்படியாவது காப்பாற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து வேகமாக ஓடி வந்து சுஜித்துடைய சாரி இந்த மாத்தேசுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அந்த டைமில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறதெல்லாம் அவர் அப்பா வந்து தான் இருந்திருக்காரு மறுநாள் தீபாவளி அப்படிங்கிறதால அந்த அப்பா வீட்டில் தான் இருந்திருக்காரு உடனே தான் பையன் வந்து இந்த மாதிரி விழுந்துட்டான் எனக்கு வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களும் வேகமாக ஓடி வந்து அந்த பையனை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க மாத்தேஸோட அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்தேஸ் அப்பா வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான போர்வெல் தொழில் தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி ஆழ்துணை கிணறு பணி அமைக்கிறது தான் அவருடைய வேலை ஆனால் கடந்த சில நாட்களாகவே வந்து இந்த மாதிரி போர்வெல் அமைக்கிற வேலையில் சரியான வருமானம் இல்லை நிறைய பேர் போர்வெல் அமைக்கிறது இல்லை இந்த மாதிரி அதில் போதிய வருமானம் இல்லாததால் அவருடைய சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த தொழிலை நிப்பாட்டி வேற ஒரு தொழிலில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு மாத்தியசுடைய அம்மா வே சாரி இந்த சுஜித்தோடைய அம்மா வேகமாக போய் இவர் அனுபவசாலி வர நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவரும் உடனே சரிம்மா நான் வந்து காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைமில் அவர்கிட்ட அந்த திங்ஸ் எதுவுமே கிடையாது ஆனால் அவர் வீட்டில் தான் இருக்குது ஆனால் அது எங்கே வச்சுருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது அதாவது சுஜித் வந்து ஆரம்பத்தில் அந்த குளிக்கில் விழும்போது அவன் வெறும் பத்தடி தூரத்தில் தான் இருந்திருக்கான் பத்தடியில் இருக்கும்போது தான் இவங்க அப்பா இவங்க மாத்திசோட அப்பாக்கிட்ட போயிட்டு சுஜித்தோட அம்மா சொல்லியிருக்காங்க அவரும் சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இந்த மாதிரி உபகரணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிருக்காரு அந்த நேரத்தில் அவங்க துறைக்கும் வந்து தகவல் கொடுத்துட்டாங்க மீட்பு பணிக்கும் வந்து தகவல் கொடுத்துட்டாங்க இவருடைய அப்பா வந்து அந்த திங்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து அந்த குழிக்குள்ளே தான் பையனை இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் தீயணைப்பு துறையினரும் மீட்பு பணிகளோடும் வந்து எங்களை வந்து நிப்பாட்டியிருக்காங்க அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழையும் பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதால் பத்தடி ஆழத்தில் இருந்த அந்த குழந்தை வந்து இருபதடி ஆழத்துக்கு போயிடுச்சு இருபதடி ஆழத்துக்கு போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜித்தோட அப்பா சொல்லியிருக்காரு நான் வந்து நிறைய வந்து எனக்கு அனுபவம் இருக்குங்க நான் இந்த மாதிரி நான் வந்து போர்வெல் போடும்போது எனக்கு வந்து எதாவது ஒரு பொருள் தவறி கூட அந்த போர்வெல்குள்ளே விழும் அப்படி விழுந்தும்போது நான் என்னுடைய பையனை தான் நான் அனுப்பேன் அந்த பொருள் எங்கெங்கே விழுதோ அதுக்கு எந்த பொருள் விழுது எவ்வளோ ஆழத்தில் விழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பல யுக்திகளை வந்து கையாளுவேன் இது வெறும் இருபது தான் என் பையனை நான் எத்தனையோ முறையில் வந்து தலைகிலாம் நான் அனுப்பிச்சிருக்கேன் அவன் போய் வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வருவான் எனக்கு இதில் அனுபவம் இருக்குது நான் என்னுடைய பையனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாத்தேசோட அப்பா அதுக்கு தீயணைப்பு துறையினரும் மீட்பு குழுவினர் சொல்லியிருக்காங்களா இல்லை அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் மீட்டு எடுத்திருப்போம் நீங்கள் வந்து உங்கள் பையனெல்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கலெக்டர் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உடனே திருச்சி கலெக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட்டே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இவர் மணிகண்டனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு மணிகண்டன் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படி மணிகண்டன் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வரத்துக்கு உள்ளேயே வந்து இவங்க அந்த கயிறை கட்டி இழுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த டைமில் வந்து மழையும் பெஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இது இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை மணப்பாறை இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக பாறைகளெலாம் இருக்கும் அப்படி பாறை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெக்க வெப்பம் அதிகமாக இருக்கும் பூமி கடையில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படி வெப்பம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் மழை வேற பெய்து இது எல்லாமே கலந்து என்ன ஆச்சு அப்படி அந்த சுஜித்ங்கிற குழந்தை கை ஃபுல்லாக ஒரே வேர்வை மலை துளி இது எல்லாமே கலந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கை ஃபுல்லாக ரொம்ப வழு வழுக்க ஆரம்பிச்சிச்சு இவங்க கயிறை போட்டு இழுக்கிறாங்க அந்த கயிறு சரியான முறையில் சப்போர்ட் கொடுக்குற எல்லாமே வந்து வலிக்கு வலிக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி வந்து அந்த கையை போட்டு இழுக்கும்போது தான் அது வலிக்கு வலிக்கு வந்த உடனே அந்த நேரத்தில் வந்து மதுரையை சேர்ந்த மணிகண்டன் அவரும் வந்துட்டார் அவர் வந்து ஒரு ரோபோ மாதிரி வச்சுருக்காரு அந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள விட்ட உடனே அது வந்து ஒரு கை மாதிரி இருக்கும் அதாவது ஜிக்கு மாதிரி இருக்கும் அது அப்படி உள்ள போன அந்த குழந்தை அப்படியே கவி பிடிச்சி அது வந்து மேல தூக்கிட்டு வந்துடும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இவங்க சுஜித்து விழுந்த அந்த ஆழ்துணை கிணறு அகலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு அகலமா கிடையாது ஆனா மதுரை மதுரை மணிகண்டனுடைய கிட்டு வந்து அவர் வச்சுருக்க அந்த ரோபோ வந்து கொஞ்சம் அகலமான அகலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த போர்வெல்குள்ளே அது போகும் இவங்க இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அதனால் வந்து என்னச்சுன்னா மதுரை மனிதர்களுடைய போர்வெல் வந்து அது போகலை உடனே வந்து மீயப்பு குழுவோட தீயணைப்பு துணையினர் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சரி ஜேசிபி வந்து வச்சு தோண்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபடும் போது தான் மாத்தேஷுடைய அப்பா சொல்லியிருக்காரு இல்லை வேண்டாம் நீங்கள் இதை தோண்டாதீங்க நீங்கள் தோண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை இன்னும் அடிக்கு தான் போகும் நீங்கள் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தடுத்து பார்த்துருக்காரு செய்யாதீங்க நீங்கள் செஞ்சுன்னா குழந்தை இன்னும் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி மீட்பு குழுவை வந்து கெஞ்சிருக்காரு கதறி இருக்காரு ஆனால் மீட்பு வந்து அதை ஒரு உதாசனை அவங்க காது கொடுத்தே கேட்கல ஒரு அனுபவசாலி நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் செய்யாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திச்சுடைய அப்பா வந்து எவ்வளவோ கெஞ்சிருக்காரு ஆனால் அங்கே இருந்த மீட்பு குழுவினர்களும் வல்லுநர்களும் இல்லை அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி இவங்க வந்து ஜேசிபி விதமாக தோண்டிருக்காங்க அவங்க தோண்ட ஆரம்பிக்கும் போதே இவர் சொல்லியிருக்காரு யார் மதுரை மணிகண்டர் சொல்லியிருக்காரு சார் நீங்கள் வந்து தோண்டி ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய ஜிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால இதுக்குள்ளே போகமாட்டேங்க நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டேங்க நான் போயிட்டு லேத்தில் போயிட்டு அந்த இதை வந்து நான் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிருக்காரு சரின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சிட்டு இவங்க ஜேசிக்கு வந்து தோ தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க தோண்ட ஆரம்பிக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இருபது அடியில் இருந்த குழந்த எண்பது அடிக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு வந்து செம்ம டென்ஷன் மாதேஷ் அப்பாவுக்கு வந்து செம்ம டென்ஷன் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீங்கள் தோண்டாதீங்க தோண்டாதீங்க நான் இவ்வளவோ சொன்னேன்னே படித்து படித்து சொன்னனே என்னையா நீங்கள் வல்லுநர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நான் அனுபவசாலியா இத்தனை வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது எனக்கு தெரியாதா நேற்று வந்து உங்களுக்கு என்னையா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டமேனி அந்த அதிகாரிகளை தான் திட்டிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் நான் இந்த இடத்துல இருக்கலை நான் என்ன எனக்கு டென்ஷன் ஆகிட்ட அவர் வீட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் போன மணிகண்டன் லேத்துக்கு போன மணிகண்டன் அவருடைய அந்த ரோபோ வந்து கொஞ்சம் சின்னதாகிட்டு திரும்ப வந்திருக்காரு அவர் திரும்ப வரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கு ஏன்னா அவர் அங்கேருந்து அந்த அந்த குழந்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை வந்து கொஞ்சம் சின்னதாகிறதுக்காக லேத்துக்கு போனாரு அவர் போகும்போது அந்த குழந்த வந்து பார்த்தீங்கன்னா இருபது தான் இருந்திருக்கு இவரும் போயிட்டு வந்து ஜிஹு ரெடி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனால் இவர் அதை ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து இருபது அடியில் இருந்த குழந்தை இவங்க ஜேசிபியால் ஆலோல அந்த அதிர்வு காரணமாகவும் மழை பெஞ்சதால் அந்த அப்படியே குழந்தை அப்படியே சல்லுன்னு வலிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து எண்பது அடிக்கிட்ட போயிடுச்சு அதுக்கப்புறமா இவர் வந்தவர் சரி எண்பது அடி பேச்சு வேணும் அளிப்பா ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிர்ச்சியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இவரும் வந்து இந்த மாதிரி நான் கம்மி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற நினைக்கும் போது கூட இவ்வளோ ஆழத்துக்கு வந்து என்னுடைய இது போய் வந்து காப்பாற்றாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குறுகலாக இருந்திருக்கு நேராக இருந்தாவது ட்ரை பண்ணி கண்டிப்பாக என்னுடைய இது என்னுடைய ரோபோ மூலமாக காப்பாற்றிடலாம் ஆனால் வந்து இது ரொம்ப குறுகலாக இருக்குது அப்படிங்கிறதால ஏன்னால் ஏன் இதை வச்சு என்ன காப்பாற்ற முடியாது இது ரொம்ப குறுகலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடியாது அப்படின்னு சொல்லி கைவிச்சிட்டார் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ டெக்னிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க சரி பலூன் டெக்னிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அதுவும் பண்ண முடியாமல் போயிருக்கு வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில் எல்லாருமே சேர்ந்து தான் சரி அப்போது பக்கத்தில் வந்து நம்ம வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போர் மாதிரி போடுவோம் நல்ல அகலமான ஒரு போர் மாதிரி போட்டு அதில் ரெண்டு பேரும் இறக்கி விடுவோம் ஒரு மூணு அடி கேப்பில் தள்ளி போடுவோம் அதுக்கப்புறம் கிராஸாக வந்து வெட்டி நம்ம குழந்தைய போய் இப்படி போய் வந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த ப்ராசஸை வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மிஷின்ஸ்லாம் பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வந்து ரிக் மிஷின்ஸ்லாம் ட்ரில் மிஷின்ஸ் ரிக் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை வந்து இவங்களுடைய முயற்சிக்கு வந்து கை கொடுக்கல ஏன்னா அந்த இயற்கை சூழல் அப்படி ஏன்னா இது வந்து மனைப்பாறை அப்படிங்கிறதால ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடிக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பாறைகள் அந்த பாறைகள் உடைக்கிறதுக்கு பயங்கர சிரமம் அதை உடைக்கும்னு நினைக்கும் போது அதால் அதிர்வு ஏற்படுது அப்போ அதிர்வு ஏற்படக்கூடாது அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கும் போது தான் ரிக் மிஷின் வச்சு பண்ணாங்க ரிக் மிஷின் பண்ணும்போது என்னென்னா அந்த பாறைகள் மேலே ஒரு இரும்பை வச்சு வரசிக்கிட்டே இருந்தோம்னா ரெண்டு ரெண்டு கல்லை நம்ம வரசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொடி மாதிரி உள்ளோம் தூள் தூளாக விழும் அந்த மாதிரி தான் இவங்க அந்த ரிக் மிஷின் மூலமாக அந்த பாறையை வந்து பவுடராக வாங்கியிருக்காங்க அந்த கல்லு மேலே அப்படி உரைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது பவுடரா மாதிரி இருக்கு அதே மாதிரி அதே டைம்ல ரொம்ப வேகமாவும் அதை உரசுனோம்னா ரெண்டு கல்லுமே வேகமா உரசனம் என்ன ஆகுனா தீ பிடிச்சிடும் அப்படி தீயும் பிடிக்க அதிர்வும் வரக்கூடாது அந்த பாறையும் இதாகணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாறைக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கும் அந்த பாறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிக் மிஷினில் பண்ணி அதை பவுடரை ஆக்கி ஆக்கி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதுக்கு தான் அதிகமான டைம் ஆச்சு குழந்தையை மீட்க முடியல அதுக்கப்புறமா தான் ட்ரில் மிஷினை கொண்டு வந்தாங்க அந்த ட்ரில் மிஷினை வச்சு பாறையை உடைக்கும் போது தான் அதிகமான அதிர்வுகள் ஏற்பட்டு குழந்தைக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே வந்து மண் விழுந்துருச்சு மண் போகாத மண் மண் விழுந்ததால் குழந்தைக்கு போதும் அளவு வந்து ஆக்சிஜன் கிடைக்காம குழந்தை வந்து மூச்சு திணறி இறந்து போய் அழுகி போகிற அளவுக்கு கூட வந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த மண்ணெல்லாம் எடுக்கும்போது தான் அதாவது குழந்தை மேலே இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கும்போது தான் அது அழுகி போன வாடையே வெளியே வந்திருக்கு அப்படி வாட தான் குழந்தை இறந்து போச்சுன்னு உறுதி செஞ்சுட்டு அதை சுற்றி வந்து ஒரு இது மாதிரி ஒரு இது மாதிரி டென்ட்டு மாதிரி போட்டு அந்த பாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க டென்ட்டு மாதிரி போட்டு நேரலையெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையுமே அங்கே அதிகாரிகள் எல்லாத்தையுமே அங்கேருந்து அவர் அதிகாரியை தவிர இவரை எல்லாத்தையுமே அங்கேயிருந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு கம்பி மாதிரி உள்ளே விட்டு ஒரு கொக்கி மாதிரி அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு கிட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க தீயணைப்பு துறையினர் அதுக்கப்புறம் அந்த அந்த வழி வழியாக விட்டு அந்த குழந்தை அப்படியே கவ்வி பிடிச்சி தான் வந்து அப்படியே மேலே தூக்கியிருக்காங்க அப்படி தூக்கும் போது குழந்தை அழுகி போனதில் நிறைய உடல் பாகங்கள் வந்து அந்த இதுக்குள்ளேயே விழுந்துருச்சு அதை மீட்க முடியல இது எல்லாமே வந்து பிரேத பர்சன் வெளியே வந்துச்சு இந்த மாதிரி பாதி உடல் பாகங்கள் இல்லை உடல் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து குழந்தைய வந்து அவங்க தாய்கிட்ட கூட காட்டாமல் வந்து அடக்கமும் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே நேரில் இருந்து பார்த்து அந்த மாதேஷ் சொன்ன வாக்குமூலம் தான் இது இது தாங்க அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்தை விட்டு பையனான மாத்தேஷ் தான் வந்து எல்லா விவரத்தையும் வந்து சொல்லியிருக்கான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரும் மறக்காமல் மறக்காம இட சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி